ஆண்டவர் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அண்ணனூர் இந்திய தேவசபை சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 8வது மாதம் 29வது தேதி சனிக்கிழமை காலை வேளையில் அனுதின கண்மணி தேன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதை கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். 58வது சங்கீதம் 11வது வசனத்தை நான் வாசிக்க கேட்பேன். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். ஸ்தோத்திர கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமென். நியாயம் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நியாயம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கமும் இல்ல. தேடி தேடி மனிதன் அழைகிறான். ஸ்தோத்திரம். வீடு நாம் வளர்கிற வீட்டில் இருந்து ஸ்தோத்திரம் மனிதன் கல்லறைக்கு செல்வ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நியாயம் இல்லாத ஒரு சூழ்நிலைகளை ஒரு உலகத்திலே நாம் மனுஷரை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. யார் நியாயம் செய்வார்? குற்றவாளி செய்யாதவன் குற்றவாளியாய் மாற்றப்படுகிறான். குற்றம் செய்தவன் நியாயமுள்ளவனாய் மாற்றப்படுகிறான். ஸ்தோத்திரம். என்ன அப்படின்னா பரிதான பார்வை உள்ளவன் என்ன செய்யுது? குருடாக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறான். பரிதானங்களை கொடுத்து இன்னைக்கு நியாயங்கள் என்ன செய்கிறது? புரட்டப்படுகிறது. ஸ்தோத்திரம். நீதிமன்றம் போனால் அங்கு நியாயம் கிடைப்பதில்லை. நியாயம் பேசின நபர்கள் பணத்திற்காக என்ன செய்யறாங்க? பல விதத்தில் தன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறதை பார்க்கும். ஆனாலும் உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம். நமக்கு நியாயம் செய்கிற தேவன் இன்றைக்கு ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனாலதான் அங்கு தாவீது என்ன செய்கிறான்? தெளிவாய் வாசிக்கிறான். என்ன அப்படின்னா தான் கெட்டு போக கூடாது என்பதற்காக. இன்னைக்கு அப்போ இந்த சங்கீதத்தை அவன் ஏன் பாடுகிறான் அப்படி சொன்னா தான் கெட்டு போயிடக்கூடாது. அப்ப தேவ பிள்ளைகளாகி நாம கெட்டு போக கூடாதுன்னா நாம் ஒன்றை தெளிவாய் அறிந்திருக்க வேண்டும். குறிப்பாக ஒருவரை தெளிவாய் அறிந்த நான் ஆராதிக்கிற தேவன் நியாயம் செய்கிற தேவன், நீதிமானுக்கு பலனை தருகிறவர், அவர் நீதிபரர், அவர் ஒருபோது நியாயம் தவற மாட்டார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்ரா. அந்த தாவீது அது தெளிவாய் அறிந்திருந்தான். யார் எனக்கு அநீதி செய்திருந்தான் பாருங்க. தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் யாருக்கு தீமை செய்யல. ஸ்தோத்ரா. என்ன நடந்தது? சவுலுக்கு நன்மை தான் செய்தான். ஆனா அவன் அவனுக்கு விரோதமாய் வருகிறதே பாருங்க. அவனோடு கூட வந்த ஜனங்களுக்கு அவன் நன்மை செய்தான், அவர்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறதை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். யோவாப்பை அவன் தனக்கு சேனாதிபதியாய் வைத்திருந்தான். ஆனா அவன் வார்த்தைக்கு எதிராய் அவன் செயல்படுகிறதை என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்சலோம் பாருங்க, அவனுடைய கற்ப பிறப்பு பிள்ளைக்கு எவனா தீமை செய்வானா? அவன் தீமை செய்த போது கூட அவனை மன்னித்து தன் மகனாய் அவன் ஏற்றுக்கொண்ட சூழ்நிலையை பார்க்கிறோம். அந்த அப்சலோம் அவனுக்கு விரோதமா எழும்புகிறான். அதனால நானும் அவங்களை போய் போல மாறிடக்கூடாது. அருமையான தேவ பிள்ளை, இந்த வார்த்தையை கேட்கும் போது உங்களுக்கு நியாயம் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். அதுக்காக நீங்க கெட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா நமக்கு நியாயம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நிச்சயம் அவர் நியாயம் செய்வார். ஒரு அருளே சொல்லுவோமா? சோத்ரன். நம்முடைய தேவன் நீதி வழங்குகிற தேவன், ஒருபோதும் அநீதி செய்வதில்லை. சாலமனுக்கு ஒரு அற்புதமான ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார் பார்த்தீங்களா. அந்த ஞானத்தினால் அவன் என்ன செய்தான்? அங்கே பிள்ளையை சாக கொடுத்து அவள் என்ன செய்தான்? தவறான ஒரு முடிவை எடுத்தாள். அடுத்தவளுடைய குழந்தை எடுத்து தன்னுடைய குழந்தை என்று சொல்கிறார். ராஜாங்கத்திற்கு ஒரு பிரச்சனையான ஒரு சூழ்நிலை. சோதர். ஆனால் 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் நினைக்கிறேன் அங்கே வாசிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை. அவன் என்ன செய்த ரெண்டு ஒரு பிள்ளைக்காக இரண்டு தாய் போராடுகிறதை பார்த்து பாருங்க. பிள்ளையினுடைய தாய், உயிரோடு இருக்கிற பிள்ளையுடைய தாய் என்ன செய்யற? வேதனைப்படுகிறார். ஆனா அந்த செத்து போன பிள்ளையுடைய தாய் என்ன செய்தான்? இதுதான் என்னுடைய குழந்தை என்று சொன்னான். ராஜா சேவகரை அனுப்பி வாழெடுத்துவா அப்படின்னா அது என்ன செய்? நீ ரெண்டா வெட்டி ஆளுக்கு பாதி கொடுத்துட்டு சொன்ன போது அந்த பிள்ளையினுடைய தாயுடைய குடல் துடித்ததுனால் வேண்டையா அந்த பிள்ளை உயிரோடு இருக்கு, அது அவளிடத்திலே கொடுத்து விடுங்கள் என்று சொன்ன போது தேவன் கொடுத்த ஞானத்தினாலே ஒரு சரியான தீர்ப்பு என்று சாலமோன் சொன்னான். உயிருள்ள பிள்ளையுடைய தாய் அவள் தான், அவளிடம் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஒரு நியாயத்தை செய்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா தேவன் கொடுத்த ஞானம். அப்ப தேவன் கொடுத்த ஞானத்தை வைத்து அரசாட்சி பண்ண சாலமோனுக்கு அப்படி ஒரு நியாயத்தை செய்தான் சொன்னால் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தவர் எவ்வளவு பெரியவர்! சாலோமனில் பெரியவர் நம்முடைய ஆண்டவர். அலையிலே சொல்லுவோமா? அலையிலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நியாயம் செய்கிற ஒரு தேவன் உண்டு, அவர் நிச்சயம் நியாயம் செய்வார். ஸ்தோத்திரம். விதவையனுடைய அந்த ஊமையில் ஆண்டவர் சொல்லும் போது பார்த்தீங்க அப்படின்னா லூக்கா 18வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம், தேவனை மனுஷனை மதியாதவன் தேவனுக்கு பயப்படாத ஒரு நியாயாதிபதி தனக்கு இருந்த போது கூட
விடாமல் அவனை தொந்தரவு படுத்தினபடினாலே அவனுக்கு ஸ்தோத்திரம் என்ன செய்த நியாயம் கிடைத்திருக்கும் என்று அங்க முடிக்கிறத பாருங்க அந்த அது அப்படியே முடிக்கல ஆண்டவர் தொடர்ந்து சொல்லுகிறார் ஏழாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் அந்தபடியே தேவன் தம்மை தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவருடைய விஷயத்துல நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரம் அவர்களுக்கு என்ன செய்வார் நியாயம் உங்களுக்கு சொல்லு அப்ப நம்முடைய ஆண்டவர் பாருங்க நியாயம் செய்கிறது சீக்கிரமா செய்வார் நீங்க பல வருஷமா ஜோம் பண்ணிருக்கலாம் மாதங்களா ஜோம் பண்ணிருக்கலாம் நாட்களா ஜெபித்து கொண்டிருக்கலாம் நியாயம் கிடைக்கலையே கண்டிப்பா கத்தர் செய்வார் தாவீது பொறுத்திருந்தான் பாத்தீங்களா ஸ்தோத்திர சவுளுடைய விஷயத்திலே கத்தர் என்ன செய்தார் நியாயம் செய்தார் அப்சலோம் விஷயத்திலே நியாயம் என்ன செய்தார் செய்தார் அவனுக்கு விரோதமாய் யாரெல்லாம் அநீதி செய்தார்களோ அவருடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் கத்தர் நியாயம் செய்தார் அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் எபிரேயர் 13:8 சொல்லுகிற இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாத தேவனா இருக்கிறார் அருமையான தேவனுடைய வாரத்துடைய இந்த கடைசி நாளிலே எனக்கு நியாயம் கிடைக்கவில்லையே நினைக்காதீங்க ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு நியாயம் செய்வார் என்று இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் உடைய இருதயம் கலங்காது இருப்பதாய் நியாயம் செய்கிற தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அநீதி செய்த அத்துணை மனிதர்களுக்கு என்ன செய்தார் அவர் நியாய ஸ்தோத்திரம் சரியான தீர்ப்பை கொடுத்தவர் நம்முடைய தேவன் ஒரு அருளே சொல்லுவோமா ஸ்தோத்திரம் அங்க வாசிக்கிறோம் இல்லையா ஆனால் தான் தாவீது சொல்றேன் தாவீது எல்லா அத்தியாயத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு மனிதர்கள் நியாயம் செய்யல மனிதர்கள் அநீதி செய்தார்கள் ஆனால் தாவீது ஸ்தோத்திர தேவனை சார்ந்து கொண்டபடினாலே அவன் சொல்றான் மெய்யாய் நீதிமானுக்கு என்ன உண்டு பலன் உங்க நிச்சயமா ஆண்டவர் பலன் தருவார் உங்களுக்கு நியாயம் செய்வார் உங்களுக்கு கிடைக்க வேண்டியதான அத்தனை ஆசீர்வாதங்களும் நிச்சயம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் நிச்சயம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் என்று இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் மீண்டும் இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன் மெய்யா நீதிமானுக்கு பலன் உண்டு உங்களுடைய பிரயாசத்திற்கு பலன் உண்டு பூமியில நியாயம் செய்கிற தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் அவரை மார்த்து நம்புவோம் நியாயத்தை பெற்றுக்கொண்டு சுகத்தோடு வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக ஆமென் நான் ஜெபி நல்ல பிதாவே இயேசுவின் நாமத்தில் நம்மை உயர்த்துகிறோம் நீ நியாயம் செய்கிற தேவனா இருக்கிற அப்படின்னா இந்த வார்த்தைக்கு இருக்கு தம்முடைய பிள்ளைகள் எத்தனையோ விஷயத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்பத்திலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அலுவலகத்திலே வியாபார ஸ்தலத்திலே தொழில் செய்கிற இடங்களிலே குடும்பங்களிலே உறவுகளிலே நியாயம் கிடைக்காமல் ஆண்டவரே மனவேதனையோடு தம்முடைய பிள்ளைகளுக்கு இதனால் சீக்கிரமாய் நியாயம் செய்யும் ஆண்டவரே உண்மை குறித்து இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள கத்த உதவி செய்யும் நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக இயேசுவின் நிமித்த ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதா ஆமே கால் பேசி கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை பரிசுத்த ஆராதனை ஆராயணை நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் அதை தொடர்ந்து திங்கட்கிழமை காலை இந்த அனுத்தின கண்மணித்தின் நிகழ்ச்சி நாம் சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை தாங்குவதாக இன்று 8 to 10 வரை நாளை 8 to 10 வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் விரும்பும் பாடல் ஒளிபரப்பாகிறது இதே சேனலில் உங்களுக்கு லிங்க் அனுப்பப்படும் அதில் நீங்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு மகிழும்படி உங்களை வாழ்த்துகிறேன் கத்தவங்களை ஆசீர்வதிப்பார்கள் ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம்